ஆண்டவராக இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள வரைக்கும் பரிசுத்தமும் உத்தமும் உண்மையும் நீதியும் நேர்மையும் அன்பும் உள்ள சாட்சிகளாய் விளங்குவார்கள். ஆண்டவர் அப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆவியால் நிரப்புவாராக. பாவமானவைகளை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தை நாம் எல்லோரும் தேடும் பொழுது தேவன் தானே அவருடைய ஆவியால் நம்மை நிரப்ப ஒரு வல்லவராய் இருக்கிறார். யோவான் 20 வசனம் 22, 23 வாசித்து பாருங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் போவதற்கு முன்பு உலகமெங்கு புறப்பட்டு போய் ஆண்டவர் இயேசுவை விசுவாசியுங்கள் என்று உலகம் முழுவதும் உள்ள ஜாதி மத இன பேதமின்றி எல்லா மக்களையும் கிறிஸ்து பக்கம் கொண்டு வந்து சேர்க்கிற மாபெரும் உன்னத ஊழியத்தை அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். ஆகவே ஆண்டவர் அவர்கள் மேல் ஊதி, இதைத்தான் ஆண்டவர் பரலோகத்தில் போய் இருந்து உலகத்தின் மேல் ஊதப் போகிறார். பெந்தேக்கோஸ்து நாள் என்று ஆவியானவர் இறங்கி வந்தது. கிறிஸ்துவே அந்த ஆவியானவர். 2 Corinthians 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லி. ஆமென் அன்பானவர்களே, கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே இயேசு தனது ஆவியை ஊதினார். பிதாவின் ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆதியாகமம் 2:7 பாருங்கள். மண்ணினால் ஒரு பொம்மையை செய்து தேவன் ஊதினார். மனிதன் உயிருள்ள ஆத்மாவானான் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்போஸ்தலர் மேல் தேவன் ஊதினார். அவர்களுக்குள்ளே பாவத்துக்கு ஆத்மா செத்து இயேசு ஊதினதினாலே அவர்கள் உயிர்ப்பித்தார்கள். இதே போலத்தான் இன்றைக்கு நம்மேலும் தேவன் ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆண்டவர் இயேசு நம்ம எல்லோர் மேலும் ஊதுகிறார். ஆவியானவர் பெற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்ன? நமக்கு பரிசுத்த இதயம் வந்துவிடும். நமக்கு பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணம், சமாதான எண்ணங்கள் வந்துவிடும். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும் என்றார். ஆமென் அன்பானவர்களே, பழிக்கு பழி இரத்தத்துக்கு இரத்தம் என்று வாழ்ந்த மனித குலத்தின் மேல் தேவன் சமாதானத்தின் ஆவியை அனுப்பினார். ஆகவே எல்லோரையும் பாவங்களை மன்னிக்கிற இதயம் பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு கிடைத்துவிடும். இது எத்தனை பாக்கியம் இல்லையா? இன்றைக்கு குடும்பங்களிலே, சபைகளிலே, சமுதாயத்திலே ஒருவர் பழிவாங்க எண்ணத்தோடு தான் திரிகிறார்கள். மன்னிக்கிற இதயத்தை இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்போதும் எல்லோரையும் மன்னிக்கிறவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். என்றால் ஆவியானவர் அந்த மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ஆவியானவரை, பிதாவே உமது ஆவியானவரை, மகிமையின் சமாதானத்தின் ஆவியானவரை எங்கள் மேல் ஊதுகிறீர். நாங்களோ பிறர் பாவங்களை மன்னிக்க தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். மன்னிக்கிற இதயம் எங்களுக்கு வந்து விடுகிறது. மன்னிக்கும் பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் என்று பழி வாங்க துடிக்கும் இந்த உலகில மன்னிப்பின் ஆவியானவர் இயேசுவின் ஆவியானவர், சபைகளிலே மன்னிக்கும் ஆவியானவர் எங்களுக்கு வர வேண்டும். அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.